நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏ இன்டர்மீடியட் குரூப் டூ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸோட ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கான ஸ்டடி பிளான். இப்போது எப்படி படிக்கிறது, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறது, எப்படி படித்தா ஸ்கோர் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து எக்ஸம்ஷன் சப்ஜெக்டாக இல்லையா? இப்போது கார்பரேட் அக்கௌண்டிங், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் நமக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஃபோர்ட் கொஞ்சம் நார்மலாக நம்ம ஸ்மார்ட்டாக படித்தோன்னா 60 மார்க் அப்படிங்கிற வாங்கிடலாம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அது பாசிபிள் அப்படின்னா எஸ் பாசிபிள், ஆனால் அது யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு அது காலேஜ்லேருந்தே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு அது புரியவே புரியாது, அது ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பான பேப்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, கடைசி வரைக்கும் நான் சொல்கிற ஸ்மார்ட்டாக வந்து நீங்கள் படிக்காமல் போயிடுவீங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் ஈஸி, அதாவது நம்ம பிடிச்சி படித்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ நான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நான் சொல்ல, ஏன்னா நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பர்சனல் ரொம்பவே பிடிக்கும் ஆக்சுவலி வந்து ஃப்ரம் காலேஜ்லேருந்து. ஸோ அதனால் வந்து எனக்கு இங்கேயும் வந்து பிடிச்சிச்சு, இங்கே நான் எக்ஸாமினேஷன் எடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே வந்து உங்கள் எல்லாராலையும் எடுக்க முடியும், ஓகேங்களா? நிறைய பேர் எக்ஸம்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா, ஸ்மார்ட்டாக நீங்கள் படிக்கணும். சரி, ஸ்மார்ட்டாக படிக்கணும்னா எப்படி படிக்கிறது? சும்மா புக்ஸை மட்டும் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம், அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அதில் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஃபார்முலா தான், நமக்கு ஃபார்முலா ஃபார்மட் தான். அதை நீங்கள் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ தூரம் பார்க்காம எழுத ட்ரை பண்ணுறீங்களோ, ஃபுல் இப்போ ஒரு செட் ஆஃப் ஒரு டாபிக்ஸ் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஃபுல் எவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது, ஃபார்முலாஸ் தான் மெயினே. அப்போ டோட்டல் ஃபார்முலாஸையும் நீங்கள் பார்க்காம எப்போ நம்ம ட்ரை பண்ணி முடிக்கிறோமோ, அந்த ஃபார்முலாஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் நல்லா கொடுத்துட்டோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய சம் வந்தாலும் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். ஸ்மார்ட்டாக படிக்கணும், ஓகேங்களா? நீங்கள் சம் பார்க்குறத செகண்டரியாக வச்சுக்கோங்க, நான் சொல்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ப்ரைமரி நான் என்ன சொல்ல வரேன்னா, ரேஷியோ அனலைசிஸ் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த ரேஷியோ அனலைசிஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற ஒவ்வொரு ஃபார்முலாவையும் பார்க்காம கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து நீங்கள் பண்ணணும். இப்போது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை மட்டும் அந்த ரேஷியோ அனாலிசிஸில் வந்து நமக்கு ஃபார்முலா வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும். சரி, நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அதுலேருந்து விட்டுற முடியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம், நிறையா இருக்குது, சரி ரைட் ஓகே இது விட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, கம்ப்ளீட்டாக விட்டனால உங்களுக்கு என்ன ஒரு யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம்மு விட்டலாம் ஓகே, பட் ஒன்றும் இல்லை கேட்டால் என்ன பண்ணுவீங்க, கரெக்டு தானே? அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுட்டு தான் எக்ஸாம் போகிறோம். ஓகே, ஒன்வேர்டுக்கு நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும், சரிங்களா? அதனால் நீங்கள் படிக்கிறது மட்டும் வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க. தியரி எங்கெல்லாம் நல்லா படிக்கணும், எந்த இது பண்ணணுங்கிறத மட்டும் இப்போ நான் ஸ்மார்ட்டாக சொல்கிறேன், அதை மட்டும் அந்த ஸ்மார்ட் ஆப்ஷன் மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது நமக்கு. ஓகே, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நமக்கு என்னென்ன வந்து டெப்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இருக்கு பாருங்கள். இப்போ ஃபண்டமெண்டல்ஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நமக்கு தியரிட்டிக்கலும் வரும், சம்மும் வரும், ஒன் வேர்டு இருக்குது. அப்போ தியரி சம் ஒன் வேர்ட் மாடியூல் ஒனில் வந்து நமக்கு என்ன இருக்குது, தியரியும் வரும் சம்மும் வரும் ஒன் வேர்டும் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாடியூல் ஒன் நம்ம கண்டிப்பாக படித்ததான் வேறு வழியே கிடையாது, மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மாடியூல் டூ, மாடியூல் டூ படிக்கிறனால என்ன ஒரு யூஸ், மாடியூல் டூ படிக்கிறனால வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மேபி தியரி கேட்டாங்கன்னா நம்மளால் எழுத முடியும். ஆனால் தியரி கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, நிறைய தியரி இருக்குது. அது தியரியாக நீங்கள் படிக்கிறனாலும், தியரியாக படிக்க விரும்பலை ப்ரோ, இல்லை ப்ரோ இவ்வளோ தியரி நான் என்னைக்கு படிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒன்றும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு மீனிங்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கமர்ஷியல் பில்லுனா என்ன, கமர்ஷியல் பேப்பர் என்ன, ஜஸ்ட் லைக் அந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? தியரியாக படிக்க ரெடியாகவே இல்லை எனக்கு, அது படிச்சுட்டு அப்படின்னு அட்லீஸ்ட்டு ஏதோ ஒரு ஒன் வேர்டுக்காச்சும் உங்களுக்கு யூஸ் ஆகும்ல, அதுக்காகவாச்சும் நீங்கள் படிக்கணும். ஏன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் விடுறதுனால வந்து ஒன் வேர்டு அதுலேருந்து கேட்டாலும் என்ன பண்ணுறது நம்ம, அதனால சொல்கிறேன். ஓகே, அட்லீஸ்ட் அதுக்கு படிக்க ரெடியாக இல்லைனா, ஏன்னா மாடியூல் டூவை பொறுத்த மட்டும் நார்மலாக அந்த 2.1 இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தியரி கவர் ஆகிற ப்ளேஸ், ஓகே அந்த இதில். அப்போ அட்லீஸ்ட் அந்த ஒரு கேஸையாச்சும் நல்லா பார்த்து வச்சுக்கணும், ஓகே? அவ்வளோதான், ஃபுல்லாக பார்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அந்த மாடியூல் ஒனில் 1.1 அதே மாதிரி இந்த கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 நல்லா படிச்சு வச்சோன்னா, ஏதாவது ஒன்று தியரி மேஜராக வந்து வரக்கூடிய ப்ளேஸஸ் தான் அது, அதுலேருந்து நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேட்டாங்கன்னா நமக்கு வந்து இதாகும்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா ஒன் வேர்டும் கவர் ஆகுது, தியரியும் கவர் ஆகுது, ஓகே? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடியூல் த்ரீ. இப்போ மாடியூல் த்ரீயில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கு சம் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும், ஒரு 2 சம்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், ஓகே? ஸோ அப்போது அப்படி பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த சம்ஸ் வந்து நமக்கு வரக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 3.1 எடுத்துக்கிட்டிங்கன்னா, காமன் ஸ்டேட்மெண்ட், கம்பாரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் அனாலிசிஸ், இந்த மூணுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே கான்செப்ட்ஸு,
ஒரே இது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. அப்போ இந்த த்ரீயில் வந்து நார்மலாக ஸ்மால் டாபிக் தான் இது, கேட்டாங்கன்னா நல்லா ஸ்மால் ஸ்கோர் பண்ணலாம், பட் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, கேட்கலாம் கேட்காமலும் போகலாம். ஓகே, ஆனால் அந்த 3.2 இருக்கு பாருங்கள், ரேஷியோ அனலிசிஸ், அதோட வெயிட்டேஜ் கொஞ்சம் இதை விட பயங்கரமான வெயிட்டேஜ். ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்குறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ ரேஷியோ அனலிசிஸ் எப்படி படிக்கிறது? ரேஷியோ அனலிசிஸ் எப்படி படிக்கிறதுனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஃபார்முலா வாய்ப்பு. நீங்கள் ரேஷியோ அனலிசிஸ்னால் நம்ம புக்கை தான் ஃபாலோ பண்ணு நான் சொல்லவே இல்லை, நீங்கள் புக்கை தாண்டி எவ்வளவோ இருக்குது நமக்கு, கூகுள் இருக்குது. ஓகே, நிறைய ஆத்தர்ஸ் எழுதின இது புக்ஸ் கூட வந்துருக்கு, அதில் ஏதாவது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கூட நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரு பேசிக்லேருந்து நீங்கள் ஆரம்பித்து போகணும். ஓகேங்களா, அதில் ஃபார்முலாஸ் எவ்வளோ தூரம் நிறையா படிக்க 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 அவ்வளோ தூரம் நமக்கு நல்லது. ஓகே, அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3.2.2 ஆல்மன் ஜி ஸ்கோர் அதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நார்மல் தான். அதில் அந்த 0.something அந்தந்தெல்லாம் இருக்கும்ல, 7.1 அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். மேபி கேட்குற சான்ஸ் இருக்குது, கேட்டால் ஒரு 6 மார்க் ஆர் 7 மார்க் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. 3.3 ஃபண்டு ஃப்ளோ, 3.4 கேஷ் ஃப்ளோ. இப்போ மாடியில் 3ல ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, கண்டிப்பாக சிங்கிள் பர்சன் கூட நீங்கள் ஸ்கிப் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஓகே, வேறு வழியே இல்லை ப்ரோ, நான் ரேஷியோ படிக்க மாட்டேன் அப்படின்னு. இப்போ ரேஷியோ படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரேஷியோ விட்டிங்கன்னா கீழே பேலன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே படிச்சு தான் எக்ஸாம் போகணும். ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுக்கக்கூடிய இந்த ரிஸ்க்கு பேக்கில் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது, அது படித்து தான் ஆகணும் அப்படிங்க மாதிரி இருக்கும், வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கு பெட்டர் என்ன பண்ணிடலாம்னா ரேஷியோ அனலிசிஸ் நீங்கள் படிச்சு போகலாம். ஏன்னா நிறைய பேர் ரேஷியோ அனலிசிஸ் ஸ்கிப் பண்ணுறவங்க இருப்பீங்க, ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ மாடியூல் 3 தான் வந்து நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு மெயினாக நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடியதுக்கு ஒரு ஸ்டேஜாக வந்து நமக்கு இருக்குது. கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ எனக்கு அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்மெட்டை மட்டும் தான் பார்க்கணுங்கிறது கிடையாது. கூகுளில் கொஞ்சம் நல்லா ஈஸியஸ்ட் பிடிஎஃப் சொல்லி போடுங்க, அவ்வளோ ஃபார்மெட் வரும், அதில் ஏதாவது பார்த்து நீங்கள் படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு சம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சி, அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு சம் ஒவ்வொரு மார்க்குங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அப்போ அந்த ஒவ்வொரு சமில் என்னென்ன ஒர்க்கிங் என்ன ட்ரிக்கி எடுத்திருக்காங்க. இப்போ புதுசாக இந்த ஒரு டேட்டா இருக்குது, இதை வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி எடுத்திருக்காங்க, இதை ஒரு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி எடுத்துருக்காங்க, அது ஏன் எடுத்திருக்காங்க, எதனால் எடுத்திருக்காங்க, அது எந்த டேட் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி வந்து உங்களோட நோட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ சம் வந்தாலும் சரி உங்களால் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண முடியும். ஃபார்மட் பார்க்காம அட்லீஸ்ட் எக்ஸாம் போகிறக்கு முன்னாடி 1 டைம் ஆச்சு நம்ம எழுதிருக்கணும். ஓகேங்களா, அட்லீஸ்ட் 1 டைம் ஆச்சு ஃபுல் ஃபார்மட்டையும் பார்க்காம, ரேஷன் அனலிசிஸாக இருக்கட்டும், ஃபண்டு ஃப்ளோவாக இருக்கட்டும், கேஷ் ஃப்ளோ இருக்கட்டும், இதை பார்க்காம 1 டைம் ஆச்சு நம்ம எழுதிருக்கணும். ஓகே, சும்மா ஃபார்மெட் மட்டும் எதுனா போதுமா? இப்போ ஃபார்மெட்டை மட்டும் வந்து நம்ம நார்மலாக டிஃபால்ட்டாக ஒரு ஃபார்மெட் எடுத்துகிறோம், அதில் அந்த டேட்டா எடுக்கிறது எப்படி? இப்போ டிவிடெண்ட்னு கொடுத்துருக்கீங்க, ஓப்பன் இயர் கொடுத்துருக்கீங்க, க்ளோசிங் இயர் கொடுத்துருக்கீங்க, எந்த இயரோட டிவிடெண்ட்டு எப்போ எடுக்கணும், எந்த மாதிரி எடுக்கணும், எவ்வளோ கான்செப்ட் இருக்குது, அது அப்போ ஒவ்வொரு சம் பார்க்க பார்க்க தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அப்போ அந்த மாதிரி பார்த்துட்டிங்களே, அது ஜஸ்ட்டு பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இப்படி கொடுத்தா நம்ம இந்த டேட்டா எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதுனா மட்டுமே தான் எக்ஸாமில் வந்து நமக்கு தப்பே வராது. ஓகே, எக்ஸாம்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரே வழி இது தான். கேஷ்வல் ஸ்டேட்மெண்ட் புக்கில் வந்து சும்மா ஒரு 5 சம் இருந்துச்சு, நான் 5 சம் நான் பார்த்தேன் முடிச்சுட்டேன் அவ்வளோதான். ஓகே, சரி அந்த 5 சம் பார்த்து திருப்பி அந்த 5 சம் நம்மளால் பார்க்காம எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. கேஷ்வல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும்னா, ஆப்ரேட்டிங் ஆகிட்டு இன்வெஸ்டிங் ஆகிட்டு ஃபினான்சிங் ஆகிட்டு ஆப்ரேட்டிங் ஆகிட்டு இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதுறோம், இந்த டேட்டா இது இல்லைன்னா நம்ம இதெல்லாம் எடுக்கணும். ஒரு ஒவ்வொரு அக்கௌண்ட்டிங் ஓப்பன் பண்ணுவீங்களா, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டிப்டாப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் மெயின். தவிர நீங்கள் 10 சம் பார்க்குறேன், 15 சம் பார்க்குறேன், 20 சம்ஸ் பார்க்குறேன், என்றைக்கு உங்களுக்கு நான் இந்த மாதிரி சொன்ன மாதிரி உங்களால் பார்க்காம எழுத முடியுதோ அன்னைக்கு நீங்கள் எவ்வளோ சம் கொடுத்தாலும் மார்க் எடுத்துருவீங்க. பட் ஒரு ஃபார்மெட்டை கையில் பக்கத்தில் பார்த்து வச்சுக்கிட்டு அந்த ஃபார்மெட்டை பார்த்து 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 நம்ம எடுத்து 20 சம் போகிறது எந்த ஒரு யூஸ் இருக்காது. அந்த ஃபார்மெட் என்றைக்கு நம்ம மைண்டில் கொண்டு போகிறோமோ அதுதான் நமக்கு வந்து கிளியராக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது வந்து நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது. ஓகேங்களா, நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் ஃபாலோ பண்ண சொல்வேன். ஸோ ஜென்ரல் நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கலாம், எக்ஸம்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி மாடியூல் 4 ஃபார்முலா தான். ஃபார்முலா வந்து மொதல் வந்து ஒவ்வொரு சம்மாக பார்த்து முடிச்சிருவீங்க, முடிச்சோடனே உங்களுக்கு எவ்வளோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நிறைய ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த செட் ஆஃப் ஃபார்முலா ஃபுல்லாக உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, இன் ஃபியூச்சர் ரிவிஷன் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா, மாடியூல் 4 முடிச்சதுக்கப்புறம் மாடியூல் 6 போயிடணும். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதில் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ரிசியபிள் இருக்குது, பேயபிள் இருக்குது, இன்வென்ட்ரி இருக்குது. மெயினாக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிடுறேன், 6.1 6.2 அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அதனால் அதை நல்லா பார்த்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது பார்க்கறது உங்கள் விஷ், பட் 6.1 6.2 அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கேட்டகரி. ஓகே, தென் அடுத்த மாடியூல் நம்பர் 7, அதில் 3 டாபிக்ஸ் வச்சுக்கோங்க, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், லிவரேஜஸ், டிவிடெண்ட். ஓகே, அப்போ 3 பார்க்கணுமா? கண்டிப்பாக, ஏன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சருங்கிற ஒரு டாபிக், லிவரேஜஸ் தனி டாபிக், டிவிடெண்ட் தனி டாபிக்.
ஸோ இப்போ பாருங்கள், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டை எல்லோரும் பார்த்து ஏன் பயப்படுறோம்னா சாப்டர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இங்கே ஸ்கிப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே வேறு வழி இல்லாமல் இருக்கா? ஓகே, இப்போ நான் சொன்ன ஆர்டரில் நீங்கள் எல்லோரும் படிச்சுட்டு வந்துட்டீங்களே, எங்கெங்கே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறோன்ட்டு. எல்லா சாப்டர்லையுமே தியரி இருக்கும், எல்லா சாப்டர்லையும் தியரி இருக்கும். அதுக்காக எல்லா சாப்டரும் நம்ம தியரி படிக்க முடியுமா? ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு க்ளூ கொடுத்துட்டேன், இங்கே வந்து தியரி அதிகமாக இருக்குன்ட்டு. அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து செக்ஷன் பி, இது தியரி கண்டிப்பாக படிக்கணுமா? படிங்க, படித்து தான் ஆகணும். நம்ம பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ், ஓகே, மாடல் 8, 9, 10, 11 கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே படிச்சிருங்க. எல்லாமே ஃபுல்லாக படிச்சு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப சார்ட் ஷார்ட்டாக இருக்கும்ல, அந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து எக்ஸாமில் ரொம்ப பெருசாக போட வேண்டியிருக்காது. தேவைப்பட்டால் சும்மா நார்மலாக தான் போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஆனால் ஃபுல்லாக படிச்சுருங்க, படிக்காம போகாதீங்க. ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இதையும் நீங்கள் விட்டுட்டீங்க, மேலே ஏதோ டாபிக்ஸ் விட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாமில் ரொம்ப லாக் ஆகிடுவோம் நம்ம, ஓகேங்களா? அந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னா ஸ்மார்ட்டாக படிக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம், மாடியில் ஒன்ல பயங்கரமான வெயிட்டேஜை கொடுத்தாச்சு, ஒன் வேர்டு தியரி செம்ம. மாடியில் டூவில் வந்து ஃபுல்லாக பார்த்தோன்னா ஒன் வேர்டு கவர் ஆகும். மாடியில் 2.1 மட்டும் பார்த்தோன்னா தியரி மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும், ஒன் வேர்டு பெரிய லெவலில் பண்ண முடியும். ஐ மீன் கேட்டாலும் உங்களால் பண்ண முடியாமல் போயிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். மாடியில் 3 வந்து ஃபுல்லாமே பார்த்து தான் ஆகணும். அப்படி ஏதாவது ஒரு டாபிக் விடணும்னு நினச்சிங்கன்னா பேக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்கலாம், ஓகே. ஆமாம், இப்போ ரேஷன் அனலிசிஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து பி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு க்வெஸ்சனாக இருக்குது, தெரிஞ்ச ஒரு சம் இருக்குது, என்ன பண்ணுவீங்க நம்ம? ஓகே, அதனால தான் சொல்கிறேன், இப்போ கேஷ்வல் தெரிஞ்சதாக இருக்குது. ஆப்ஷன் ஏல வந்து ரேஷன் அனலிசிஸ் இருந்தால் இந்த மாதிரிலாம் வந்து வரும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மாடியில் 4 காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், மாடியில் 6, 7, 8, 9, 10, 11 இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக கேபிட்டல் பட்ஜெட்டிங் வாங்க. கடைசியாக மாடியில் 5 வந்தால் போதும். மாடியில் 5 எக்காரத்தை கொண்டு யாரும் ஸ்டார்டிங்கில் எடுக்காதீங்க. மாடியில் 5 வந்து ஸ்டார்டிங்கில் எடுக்க வேண்டாம், நல்லா கிளியராக ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக படிச்சுட்டு போனீங்களா, கடைசியாக மாடியில் 5 எடுத்தால் போதும். ஏன்னா மாடியில் 5 கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் சாப்டர்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ அதுலேருந்து எப்படினாலும் குவஷ்சன்ஸ் வரும். இப்போது இண்டிவிஜுவலாக ஒரு 5 ஸ்டெப்ஸ் வரும்ல, ஒன்றுனா ப்ராஃபிட்டபிள் இண்டெக்ஸ், IRR, ஓகே, எப்படினாலும் வந்து கேட்பாங்க, சரிங்களா? பேபேக் பீரியடு இந்த மாதிரி ஒரு 5 எப்படி அப்படி கூட கேட்கலாம். இல்லை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலு பர்ச்சேஸ் வச்சு கூட கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். ஸோ அதனால் கேபிட்டல் பட்ஜெட்டிங் லாஸ்டாக பார்த்துக்கோங்க. கேபிட்டல் பட்ஜெட்டிங் பார்க்காம போனோன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிச்ச எல்லா சாப்டர் நல்லா பார்த்துருக்கணும். கேபிட்டல் பட்ஜெட்டிங் அட்லீஸ்ட் ஃபுல்லாக பார்க்கல ப்ரோ, நான் சும்மா ஜஸ்ட் லைக்னு பார்த்தேன், ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஜஸ்ட் லைக்னு பார்த்தீங்கன்னா மிச்ச எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு போயிருக்கணும், அவ்வளோதான். அது ஜஸ்ட் லைக்னு பார்த்துருந்தீங்கன்னா மிச்ச எல்லா சாப்டரும் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா போதும், பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ஆமாம், இது காம்பன்சேட் பண்ணிக்கலாம்ல, அவ்வளோதான். அது ஏதாவது ஜஸ்ட் லைக்னு பார்த்தீங்கன்னா மிச்ச சாப்டர் வச்சு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் ஜஸ்ட் லைக்காச்சும் பார்த்துட்டு போகணும், நம்ம மொத்தமாக க்ளோஸ் மட்டும் போனால் தான் கஷ்டம். ஜஸ்ட் லைக் சும்மா, அதாவது எல்லா சாப்டரும் நல்லா படிச்சிட்டேன், இந்த இப்போ கேபிட்டல் பட்ஜெட்டிங் மட்டும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஓரளவுக்கு தெரியும். இப்போ பேபேக் பீரியட், ஏஆர்ஆர், ப்ராஃபிட் இண்டெக்ஸ், IRR கேட்டானா தெரியும், அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டானா தெரியாது, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் தெரியுதுல, அதை மட்டுமாச்சு, அதை மட்டுமாச்சு வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியும், பார்த்துக்கலாம், அவ்வளோதான், அப்படி வச்சுக்கோங்க, சரியா? தட்ஸ் ஆல், இதுதான் ஸ்மார்ட்டான ஆப்ஷன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபார்மெட்டு ஃபார்முலாஸை நம்ம பார்க்காமலதுனால எவ்வளோ சம்ஸ் நாளும் கொடுத்துலாம். நம்ம வந்து சம் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், சம் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், பக்கத்தில் ஃபார்முலா வச்சுட்டு பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நீங்கள் ஃபார்முலாவை வந்து எப்போ வந்து நம்ம பக்கத்தில் வச்சுருந்து அந்த ஃபார்முலாவே நம்ம என்றைக்கு மைண்டில் வந்து கொண்டு வரமோ அன்னைக்கு நமக்கு எக்ஸம்ஷன் கன்ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாராலையும் எடுக்க முடியும் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது. ஆனால் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலி இது. ஆனால் நான் அதை நான் சொன்னேன், ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நம்ம மைண்டுக்கு நம்ம கொண்டு வரதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. நம்ம டஃப்பானு ஃபீல் பண்ணோன்னா கண்டிப்பாக அது டஃப்பாக தான் இருக்கும். ஸ்மார்ட்டாக படிக்கணும்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும் நினச்சிக்கோங்க. ஃபுல் மார்க் ஆகணும், ஃபுல் மார்க் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் மென்டாலிட்டியில் மட்டுமே இருங்க, அவ்வளோதான். இதை பண்ணால் அது நடக்கும் கண்டிப்பாக. ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டடி பண்ணல, பார்க்கலாம்.